2022 நினைக்கிறேன். ஆமா, விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன்னு சொன்னாரா? அது ஒவ்வொரு பட்ஜெட்லயும் சொல்றாங்க, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று சொன்னாரா? இது எதையுமே செய்யல. 1 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதையெல்லாம் தாண்டியும் குஜராத்தில் வந்து பிஜேபி எந்த ப்ராமிஸையும் நிறைவேற்றாமலேயே குஜராத்தில் பிஜேபி ஜெயித்து வந்திருக்கிறது என்பது, இலவசங்களை மிக தீவிரமா எதிர்த்தாங்க. ஆனா குஜராத் தேர்தலில் ஏகப்பட்ட இலவச திட்டங்களை தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. என்ன ஸ்டாண்ட் நம்மளால இப்போ வரைக்குமே புரிஞ்சுக்க முடியல. ஸோ அதுதான் சொன்னேன். இப்போ இதுக்கு வந்து நீங்க முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கான பதில வந்து நீங்க மீண்டும் ஒரு முறை ரீவிசிட் பண்ணீங்கன்னா இது புரிஞ்சிடும். என்ன காரணத்தினால இல்ல ஏன் வந்து இப்படி சொல்றாங்கன்னு தெரியவில்லைன்னா அவங்களுக்கு வெற்றி ஒன்றுதான் குறிக்கோள். அதான் சொன்னேன், எளிமையான உதாரணம் சொன்னேன். மகாராஷ்டிரில இருந்து 3 ஹியூஜ் ப்ராஜெக்ட்ஸ் குஜராத்துக்கு போச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, ஜெயிச்சிட்டாங்களா? இப்ப அந்த ப்ராஜெக்டே குஜராத்துக்கு மாத்தனா, இது மகாராஷ்டிராவுக்கு மாத்தனா குஜராத் மக்கள் என்ன செய்வாங்க? மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். அதே போல மகாராஷ்டிரால இருந்து 3 ஃபேக்டரி போயிருந்துச்சுன்னா மகாராஷ்டிரால எலெக்ஷன் வரும்போது மகாராஷ்டிரா ஏற்கனவே தொழில் வளம் மிக்க மாநிலம், ஒன்னும் கவலை கிடையாது உங்களுக்கு. ஒன்னும் இதுதான் இந்த சிக்கல். சரி சரி, பிஜேபியை பிளேம் பண்றது இல்லாம அவங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க எலெக்ஷன், ஒவ்வொரு எலெக்ஷனையும், ஒவ்வொரு எலெக்ஷனையும். ஹைதராபாத்ல ஒரு டெல்லி முனிசிபல் கார்பரேஷன் இந்த பிரச்சாரம் நடந்துச்சு. ஆமா, ஹைதராபாத்ல வந்து ஹைதராபாத் மேயர்ஷிப்புக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது. யூபி சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் வராருங்க. கவனத்தை பெறுகிறது என்றால் அவர்கள் மத்த எலெக்ஷன் லோக்சபா ஸ்டேட் அசம்பிளி எவ்வளவு சீரியஸா எடுத்துப்பாங்க.